ஜோதிட ரகசியங்கள் நேர்களுக்கு வணக்கம். நான் பாக்யா அசோக், ரேக்கி கிராண்ட் மாஸ்டர் அண்ட் டாரோ கார்ட் ரீடர். உங்களுக்கு வந்து நல்ல ப்ராஸ்பரிட்டியோட இருக்கணும் அப்படின்னு வந்து எல்லாருக்குமே ஒரு ஆசை தான். ஸோ அந்த ப்ராஸ்பரிட்டியோட இருக்கிறதுக்கு நம்மளோட ஓன் எஃபர்ட் நிறைய நேரம் வந்து கம்மியா இருக்கனால தான் அந்த செல்வ செழிப்பை வந்து நம்மளால ஈர்க்க முடியாம போகுது. ஏன்னா வந்து நம்ம எல்லா டைமும் அந்த விஷயங்கள்னால தான் நான் இப்படி பண்ண முடியல, இதனால தான் நான் செய்ய முடியல அப்படின்னு அடுத்த விஷயங்களே வந்து நிறைய நேரம் பிளேம் பண்ணி பழகிடுவோம் நம்ம இது பண்றதுக்கு. ஸோ இந்த ரெமெடி என்ன பண்ணும்னா, நம்ம கிட்ட இருக்க திறமைகளை வெளிக்கொண்டுட்டு வருது, நம்ம கிட்ட பணம் அட்ராக்ஷன்ஸை ஏற்படுத்துறது, அதுக்கெல்லாம் இந்த பரிகாரம் ரொம்ப அழகா வேலை செய்யும். ஸோ இது என்ன பரிகாரம் அப்படின்னா, டெய்லியும் காலையில 6 வில்வ இலைகள், 6 கவுண்ட், 6 வில்வ இலைகளை நீங்க குளிக்கிற தண்ணியில போட்டுட்டு கிழக்கு நோக்கி பார்த்து தண்ணி ஊற்றி குளிச்சுக்கோங்க. இது ஏன் அப்படின்னு நீங்கள் இன்னும் 6 வில்வையில் போட்டால் எங்களுக்கு கிடச்சிருமா அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலாம். ஏன்னா வந்து நிறைய பேர்த்துக்கு நான் சொல்லியிருக்கேன், மார்னிங் எழுந்திரிச்சு சூரிய நமஸ்காரம் பண்ணி சூரியன் காயத்ரி மந்திரம் சொல்கிறப்பவும் நமக்கு என்ன எனர்ஜி, சூரியனோட பிளெஸ்ஸிங்ஸு, சூரியனோட பிளெஸ்ஸிங்ஸ் நமக்கு இருந்துச்சு அப்படின்னா நமக்கு நல்ல நம்ம லைஃப்பில் வந்து ரொம்ப அப்கிரேட் ஆகும். ஸோ அதே மாதிரி சிலரால் வந்து பண்ண முடியாமல் போகலாம், காலையில் எழுந்திரிச்சு சூரியன் காயத்ரி மந்திரம் சொல்ல முடியாமல் போகலாம். ஸோ அந்த டைமுக்கு வந்து அவங்க மறந்துடலாம், இல்ல சோம்பேறித்தனம் கூட வச்சுக்கோங்களேன். சோ அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த பரிகாரம் அது பண்ணலாம். ஏன்னா வில்வ இலை வந்து சூரியனோட எனர்ஜி இருக்கக்கூடிய இலைகள் தான். நீங்கள் நம்ம சிவன் பகவானுக்கெல்லாம் வந்து வில்வ இலையை போட்டு அர்ச்சனை பண்ணுவோம்ல, ஒவ்வொரு பிரதோஷமுக்கு வில்வ இலை தான் ஃபுல்லாக ஒவ்வொரு கோயில்லையும் இருக்கும். ஸோ வில்வ இலைக்கு வந்து சூரியனோட அம்சம் நிறைஞ்ச வில்வ இலை, அதோட பிளெஸிங்ஸ் நமக்கு அப்படியே கிடைக்கும். அதே மாதிரி 6 கவுண்டில் ஏன் போடுறோம் அப்படின்னா, 6ன்றது வந்து சுக்கிரன். ஸோ சுக்கிரனோட எனர்ஜியும் சூரியனோட பிளெஸிங்ஸ் இது ரெண்டுமே சேர்ந்து ஒவ்வொரு நாளும் நமக்கு கிடைக்கிறப்போ, காலையில் ஏன் பண்ணுறோன்னா கிழக்கு நோக்கி ஏன் பண்றோம் அப்படின்னா, அது எல்லாமே சூரியனை வந்து நம்ம வேண்டி கேட்கறது தான். ஸோ இந்த மாதிரி டெய்லியும் காலையில் பண்ணுறப்போ நமக்குள்ள திறமைகள் வந்து வெளிப்பட ஆரம்பிக்கும். சிலருக்கு வந்து எனக்கு என்ன திறமை இருக்குன்னு எனக்கே தெரில, எனக்கு என்ன டார்கெட்னே என்னால் ஃபிக்ஸ் பண்ண முடியல, நான் என்ன பண்ணணும்னே தெரிலன்றவங்களுக்கு அவங்களுக்கு அந்த திறமைகள் வெளிப்பட ஆரம்பிக்கும், வாய்ப்புகள் உருவாக ஆரம்பிக்கும், பணவரவு ஏற்பட ஆரம்பிக்கும். ஸோ லைஃப் வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு இவங்க இந்த ரெண்டு கிரகங்களோட பிளஸ்ஸிங்ஸ் வந்து நமக்கு வேணும். ஸோ அந்த பிளஸ்ஸிங்ஸ் கிடைக்கிறதுக்கு நீங்கள் இந்த பரிகாரம் பண்ணலாம், சிம்பிள், உங்களோட வீட்லயே பண்ணலாம். அதே மாதிரி இந்த பரிகாரம் பண்ணிட்டு இருக்கப்போ புதன் வியாழன் வெள்ளி இது வந்து டெய்லியும் பண்ணணும். நீங்க இப்ப நான் சொன்ன வில்வ இலை பரிகாரம் வந்து டெய்லியும் பண்ணணும். அது மீறி புதன் வியாழன் வெள்ளியில உங்களால முடியறப்போ பசு மாடுகளுக்கு வேக வச்ச உருளைக்கிழங்கை வந்து நீங்க கொடுக்கலாம். அப்படி கொடுக்குறப்பவும் நமக்கு இந்த பிளெஸிங்ஸ் வந்து நல்ல கூடி வரும். நார்த் இந்தியாவில நிறைய பேர் அந்த பரிகாரம் பண்றாங்க. நான் பார்த்த வரைக்கும் அது பண்றவங்க எல்லாம் ரொம்ப நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ல தான் இருக்காங்க. தேங்க்யூ.